हेलो फ्रेंड्स बुलबुल शॉपल नमक मोत्तमा नालु इंट्रस्टिंग प्राक्ट्स रिव्यू का सेन्ड पण्णिरुक्कांग फर्स्ट यूएसपी रीचार्जबल फैन अंद कुट्टी फैन इरुक्कुमल्ल अदै सेन्ड पण्णिरुक्कांग कूडवे जेप्रॉनिक्स जेपकाउंट पोर्टबल ब्लूटूथ स्पीकर सेन्ड पण्णिरुक्कांग लास्ट टू डेस अंद स्पीकर यूस पण्णिट्टु इरुक्केन यूस पण्णिरुक्कु रोम्बवे सूपरा इरुक्कु साउंड क्वालिटी वेर लेवल इरुक्कु கூடவே யூஎஸ்பி எக்ஸகன் சாக்கெட் கொடுத்துருக்காங்க இதில் 4 யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது 4 சாக்கெட்டும் இருக்குது நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஆல்சோ கடைசியாக போர்டானிக்ஸோட கிளிக்கி செல்ஃபி அலைலைட் கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபோனோட செல்ஃபி கேமரா குவாலிட்டியை இது ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த 4 இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்ஸையும் அன்பாக்சிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துக்கப்பறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பற்றி மறக்காமல் உங்கள் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த போர்ட்டபிள் மினி ஃபேன் இருக்குல்ல அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் இங்கே பாக்ஸில் பெருசாக எந்த டீட்ஸ் கொடுக்கல நமக்கு சென்ட் பண்ணியிருக்கிறதே இப்படி தான் சென்ட் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் இந்த டைமில் கொரியர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டைப்லாம் வரும் இங்கே இதில் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது இதில் 18650 லித்தியம் பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கூடவே அந்த சார்ஜிங் டைப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே இதில் இருக்குது இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் பாக்ஸில் அந்த சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டைரெக்டாகவே அந்த யூஎஸ்பி ரீசார்ஜபிள் ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க ஃபேன் ரொம்ப லைட் வெயிட்டாக காம்பேக்டாக தான் இருக்குது இது கூடவே தனியாக செல் கொடுத்துருப்பாங்க நான் இங்கே ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிட்டேன் எனக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அதனால தான் பேக்கேஜிங்கும் இந்த நிலைமையில் இருக்குது செல்ல கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த ஏன் இந்த பக்கம் வர மாதிரி இந்த பக்கம் வர மாதிரி இப்போ இதிலேயே பேக் சைடு இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதோட இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட் இன்புட் கரண்ட் 0.5 to 1 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட்புட் வோல்டேஜ் வந்து 5.9 வோல்ட் அவுட்புட் பவர் வந்து 4.5 வாட் வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேட்டரியும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்சோ இது சின்ன குழந்தைங்க கையில் அதாவது 10 வயசு கம்மியாக இருக்கும் கையில் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே உங்கள் ஃபிங்கர் எல்லாம் விட்டு யூஸ் பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி ப்ரிகாஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் கலரில் அதை ஆன் பண்ணிங்கன்னா போதும் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும் இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மொத்தமாக 3 லெவல் இருக்குது செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் எது வேணாலும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆஃப் ஆயிடும் நெக்ஸ்ட் இதில் எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அவங்களே யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க இது மூலமாக உங்கள் கிட்டே இருக்க டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் யூஎஸ்பி கனெக்டர் இது மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இல்லை பேட்டரி இல்லாமலே இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் மாதிரி உட்காந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி கனெக்டரை இதில் பின் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் இதை ஜாயின் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இதை கிச்சன் பெட்ரூம் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது இப்படி கரெக்டாக ப்ளக் இன் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட பவர் பேங்க் இருக்குது அதில் நான் ப்ளக்இன் பண்ணுறேன் எப்படி ரெண்டாகுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பவர் பேங்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட இதை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலும் இங்கே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் ஆல்சோ இங்கே மேலே கையில் பிடிச்சி தூக்கிட்டு போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது மூலமாக நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இது ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் இப்போ வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃபீஸில் கொண்டு போய் உங்களால் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ஆல்சோ இது ரீசார்ஜபிள் பேட்டரி தான் நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் இங்கே எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 to 3 hours யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் ஸ்பீடு கம்மியாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா 2 to 3 hours யூஸ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஸ்பீடு பொறுத்து தான் இங்கே பேட்டரி லைஃப் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது ஓவராலாக இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டாக தான் இருக்குது இதோட ப்ரைஸ் 359 ரூபா இதை நீங்கள் ஆர்டர் பண்ண அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இவங்க அனுப்புனதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெப்ரானிக்ஸோட ஜெப்கவுண்டி போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இதை நார்மலாக மற்ற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 670 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க பட் இங்கே அதாவது புல்புல் ஷாப்பில் வந்து 599 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க இது டீல் ஆஃப் த டே அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைம்லேருந்து அடுத்து 24 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் மற்ற டைமில் வாங்கினீங்கன்னா இதையும் உங்களால் 650 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உடனே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள் இது நெத்த டீல் ஆஃப் த டே இதில் எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது யூஎஸ்பி எஃப்எம் சப்போர்ட் இருக்குது டிடபிள்யூஎஸ் ஃபங்க்ஷன் இருக்குது ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட் இருக்குது மைக்ரோ எஸ்டி கார்டு குத்தியும் நீங்கள் பாட்டு கேட்க முடியும் கால் ஃபங்க்ஷன் இருக்குது இதெல்லாமே இங்கே பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்சோ இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட வெயிட் கிட்டத்தட்ட 280 கிராம் பக்கமாக இருக்குது இதோட பேபேக் டைம் 10 hours சொல்கிறாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 5 hours பக்கமாக யூஸ் பண்ணேன் இன்னமும் சார்ஜ் போடல சார்ஜிங் லைஃப் நல்லாவே இருக்குது சார்ஜிங் டைம் 2.5 hours கொடுத்துருக்காங்க பட் 4 to 5 hours இங்கே ஆகும் ஆல்சோ இங்கே மெமரி கார்டு அப் டு 32 GB வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் இங்கே அவுட்புட் பவர் வந்து 3 வாட் கொடுத்துருக்காங்க மற்றபடி இங்கே பாக்ஸ் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக ஸ்பீக்கரை வெளியே எடுக்கலாம்
நல்லா ப்ரொடக்ஷன் நல்லா கொடுத்ததா உள்ள ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இதை பத்திரமா வச்சுக்கங்க. இதில் தான் இது எப்படி யூஸ் பண்ணுது, எஃப்எம் மோட்லேருந்து இன்னொரு மோடுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுது, எப்படி கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளேருந்து ஸ்பீக்கர் எடுப்போம். நம்மகிட்ட இருக்கிறது கிரே கலர் ஸ்பீக்கர். இது போக இன்னமும் 4-5 கலரில் ஸ்பீக்கர் அவைலபிளாக இருக்குது. பாக்ஸில் இதுக்கப்புறம் கடைசியாக ஏக்ஸ் கேபிள் ப்ளஸ் யூஎஸ்பி போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுலேயே அந்த டிசி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். அது போக எஃப்எம் ரேடியோவுக்கு இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏக்ஸ் கேபிளாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மல்டிபர்பஸ் கேபிளாக தான் இந்த கேபிள் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீக்கரை கையில் எடுப்போம். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜப்பானி ஸ்பீக்கர்ஸில் எப்போவுமே ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இங்கேயும் ஆடியோ குவாலிட்டி சூப்பராக தான் இருக்குது. சரி, இதில் போர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட் இருக்குது. அது கூட 5 வோல்ட்டுக்கான அந்த சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் நீங்கள் இது மூலமாக தான் இங்கே பண்ணிக்க முடியும். இப்போ ஆன் பண்ணுவோம். ஆல்சோ ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேல்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. இதை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூம் அப் அண்ட் டவுனுக்கு இதை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக பாஸ் பண்ணிக்கலாம். கால் வந்து வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிக்கலாம். அது போக கால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ நான் இங்கே நம்ம ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு காட்டுற, நீங்கள் ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேல்யூம் அதிகமாக வச்சு கேட்குறப்ப கொஞ்சம் நாய் சுரமாக இருக்குது. அது நார்மலாகவே எல்லா ஸ்பீக்கர்ஸ்லேயும் வரதுதான். இந்த பட்ஜெட்டில் நம்ம அதை பெரிய குறைய சொல்ல முடியாது. ஓவராலாக இங்கே ஸ்பீக்கர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் பேட் லைஃப் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லணும். நீங்கள் இந்த இதை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல அந்த யூசர் மேனுவலில், இது மூலமாக தான் எப்படி மோட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இங்கே பார்த்துக்க முடியும். இங்கே ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் 120 ஹெர்ட்ஸ்லேருந்து 15 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸ்பீக்கரோட இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஸ்பீக்கர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஏக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்க முடியும். ஆல்சோ சார்ஜ் பண்ணுறக்கும் இந்த கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3வது ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே யூஎஸ்பி ஹெக்ஸகன் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாம் இந்த கலர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதே மாதிரி இமேஜே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடும் அந்த கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 கலர் ஆப்ஷன் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது ஆரஞ்சு கலர். இதோட கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டட் கரண்ட் 10 ஆம்ப்ஸ், ரேட்டட் வோல்டேஜ் 250 வோல்ட், ரேட்டட் பவர் 2000 வாட் கொடுத்துருக்காங்க. இதில் சாக்கெட் 4 சாக்கெட்ஸ் இருக்குது. யூஎஸ்பி போர்ட் 2 யூஎஸ்பி போர்ட் இருக்குது. கார் லென்த் நம்மகிட்ட இருக்கிறது 1.8 மீட்டர் லென்த். நீங்கள் வேணும் அப்படின்னா 3 மீட்டர் லென்த்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக உள்ளேருந்து அந்த ஹெக்ஸகன் சாக்கெட்டு வெளியே எடுக்கலாம். பாக்ஸில் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. குவாலிட்டி இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு கலர் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு. அவங்க கொடுத்துருக்க அந்த ஒயருமே நல்லா நீளமாக ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்கே அந்த 2-way போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாக 4 யூஎஸ்பி அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நீங்கள் இது மூலமாகவே சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ 4 சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்த்துடலாம். இங்கே யூஎஸ்பி போர்ட்ஸில் சார்ஜிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யூஎஸ்பி ஃபங்க்ஷன் ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஆல்சோ மற்ற அந்த 4 சாக்கெட்ஸுமே கரண்ட் அவுட்புட்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 429 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு குவாலிட்டி இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. மல்டிபர்பஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமாக இந்த 4 யூஎஸ்பி ஹெக்ஸகன் சாக்கெட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக போட்டானிக்ஸோட கிளிக்கி செல்ஃபி எல்இடி லைட்டை பார்த்தலாம். இதை 299 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதை நீங்கள் உங்கள் ஃபோனில் மேலே கனெக்ட் பண்ணி செல்ஃபி எடுக்கிறப்ப இன்னமும் லைட் மூலமாக அதிகமாக வச்சு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை 299 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. இப்போ பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 90 mAh குறுக்க ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு. இதோட ஒர்க்கிங் டைம் அப் டு 25 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 3 லெவல்ஸ் ஆஃப் பிரைட்னஸ், லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ப்ராடக்ட் வெளியே எடுப்போம்.
இங்கே பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதையும் உள்ள அந்த கிளிக்கி செல்ஃபி எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, கூடவே சார்ஜ் பண்ணுற மாதிரி கேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பவர் பேங்க்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் அடாப்டர் இருந்தால் அதில் ப்ளக் பண்ணியும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். யூஎஸ்பி போர்ட்டாக கொடுத்துருக்காங்க, எப்படினாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பின்னாடி பவர் அண்ட் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே லைட் ஆன் ஆகும். நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் லைட். எகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகும். இங்கே சார்ஜ் கம்மியாக இருக்குது, நான் சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மேலே டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் மேலே செல்ஃபி கேமரா விட்டுட்டு. இப்போ உங்கள் கேமராவில் போய் நீங்கள் செல்ஃபி மூலமாக செல்ஃபி எடுத்துக்க முடியும். அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ நார்மல் நைட் டைமில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நான் இங்கே சைடில் அப்படியே கேமரா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலமாக காட்டுறேன், அதுலேயும் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இங்கே மூணு லெவல்லையுமே நல்லாவே லைட் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. நீங்கள் நைட் டைமில் ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக எடுப்போம் அப்படின்னா இந்த கேஜெட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட் மாதிரி தான் இது இருக்குது. இது ஒரு 25 நிமிஷத்துக்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். 13 கிராம் லைட் வெயிட் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பிளாஸ்டிக் மணியில் கொடுத்துருக்காட்டி ரொம்பவே லைட்டாக தான் இருக்குது. ஆல்சோ இதோட ஆங்கிள் 120 டிகிரி வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட லித்தியம் பேட்டரி 3.7 வோல்ட் தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் இங்கே யூஎஸ்பி இன்புட் வந்து 5 வோல்ட் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுத்துடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெப்ரானிக் ஸ்பீக்கர் இருக்குல்ல அதுவும், அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்த அந்த 4 சாக்கெட் டூ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்மாக இருக்குது. மற்ற ரெண்டு ப்ராடக்ட்டும் பெருசாக என்ன இம்ப்ரெஸ் பண்ணல. இதில் அந்த ஜெப்ரானிக் ஸ்பீக்கருக்கு உங்களுக்கு 1 இயர் வாரண்டி தராங்க. ஆல்சோ இந்த எல்இடி லைட்டுக்கு வந்து 6 மந்த்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, மற்ற ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் வாரண்டி இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஷாப்பிங் பட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மற்ற எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் ஒரு சின்ன வீடியோ, இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம Tech420 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்சோ இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.